So good evening to all. Now we want to see part 139 and let's spot the error. We will see the first one. She is hoping a baby. Next error vandu hoping varadhu. You have to write expecting. Expecting na edhirpaarthal. Ipa avanga pregnant ah irukranga. Enna situation na avanga pregnant ah irukanga. So it will in fact happen. And this is a fact. Pregnant ah irukkuradhanaala she can expect a baby. Next sentence la she is expecting that it will be a girl baby. பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஒரு கேர் பேபியா இருக்கும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் இந்த இடத்துல அந்த எக்ஸ்பெக்டிங் வரக்கூடாது. வி ஆர் யூசிங் ஹோப்பிங். ஏன்னா நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அது கேர் பேபியா இருக்கலாம் பட் பாயாவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேர்ள் ஆர் பாயாவும் இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு கேஸ் பண்றப்போ வி ஆர் யூசிங் ஹோப்பிங். வென் இட் இஸ் ஷோர் வி ஆர் யூசிங் எக்ஸ்பெக்டிங். ஸோ இந்த இடத்துல வந்து லைக் டு ஹேப்பன் த சிச்சுவேஷன் இஸ் like to happen. Here it is a real situation. So for real situation you are using expecting. Then like to happen means you are using hoping. And see the next one. Here next one or example. We can expect good or bad to happen, but we only hope for good things. That's why the hope of being the good things refer to. பட் பேட் திங்ஸ் கூட ஹேப்பன் ஆகலாம். குட் திங்ஸே தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் கொடுத்துருக்கு இல்லையா லைக் டு ஹேப்பன் இருக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் வி ஆர் யூசிங் ஹோப் ஒன்லி. ஸோ வி எக்ஸ்பெக்ட் இட் இஸ் ஷுர் வி எக்ஸ்பெக்ட் குட் ஆர் பேட் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று நடக்கும். பட் நான் என்ன ஹோப் பண்ணுறேன் ஐ ஹோப் ஃபார் குட் திங்ஸ். யூ சீ த நெக்ஸ்ட் ஒன். She married with a rich man. We must discuss about the plan. The baby resembles to its dad. Then she appointed, she approached to me. Then I entered to the room. இதுல எல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே இந்த verb married, then discuss, then the resembles, then approach, then enter. இந்த verb இங்க இந்த இடத்துல நமக்கு ஆப்ஜெக்ட் என்ன வருது ரிச் மேன் பிளான் தட் மீ ரூம். இந்த இடத்துல ப்ரிபோசிஷன் என்ன இருக்குது அபவுட் தென் டூ ஹியர் ஆல்சோ டூ தென் ஹியர் ஆல்சோ டூ. இங்க நமக்கு வரக்கூடிய ஃபேக்ட் என்னன்னா இந்த வேர்ப்ஸ் என்னென்ன வேர்ப்ஸ் மேரிட் டிஸ்கஸ் ரிசர்வல்ஸ் அப்ரோச் என்டர் இந்த வேர்ப்லாம் ரொம்ப ஸ்பெஷல். இதை ஃபாலோ பண்ணி தென் ஆப்ஜெக்ட் வர்றப்போ நம்ம கண்டிப்பா இந்த ப்ரிபோசிஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் வேர்ப் இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல வி ஷுட் நாட் யூஸ் திஸ் ப்ரிபோசிஷன். அந்த ப்ரிபோசிஷன் எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். பட் காமனா வந்து இந்த ப்ரிபோசிஷன் அடிக்கடி சொல்லுவோம் ஷி மேரிட் வித் எ ரிச் மேன். ஸோ நாட் ஷி மேரிட் வித் எ ரிச் மேன் ஷி மேரிட் எ ரிச் மேன். We must discuss the plan. Then the baby resembles its dad. Then she approached me. She entered to the room. She entered the room. And coming to the next one. The railway station is not a long way from here. That is not. Not being referred negative plus. நெகட்டிவ் கிளாஸ் வர்றப்போ யூ ஆர் யூசிங் எ லாங் வே பதிலாக யூ ஆர் யூசிங் ஃபார். ஃபார் அப்படின்னா என்ன தொலைவு தொலைவில் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு அல்லது இல்லை. இந்த ரயில்வே ஸ்டேஷன் நாட்டில் இருக்கிறதுனால இல்லை ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்ல வரும். ஸோ நாட் நெகட்டிவ் கிளாஸ் வர்றப்போ யூ ஆர் யூசிங் எஃப்ஏஆர் ஃபார். இஃப் இட் இஸ் அஃபர்மேட்டிவ் கிளாஸ் பாசிட்டிவ் சென்ஸாக வர்றப்போ இங்கே வி வாக் ஃபார்ம் இருக்கு இல்லையா இங்கே அதே மாதிரி இந்த ஃபார்ம்ங்கிறது நமக்கு வந்து கொஸ்டின் ஃபார்ம்லேயே வரும். டிட் யூ வாக் ஃபார் ரொம்ப தூரம் நீ வந்து நடந்து போய்க்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல வி வாக்டு இங்கே வந்து அஃபர்மேட்டிவ் கிளாஸ் வந்து அப்போ யூ ஆர் யூசிங் எ லாங் வே. ஸோ இந்த இதில் ஃபார் அப்படிங்கிறது நெகட்டிவ் கிளாஸில் வரும் கொஸ்டின் ஃபார்ம்லேயும் வரும். இந்த அஃபர்மேட்டிவ் கிளாஸ் அஃபர்மேட்டிவ்
ஹியூமனிட்டி கிளாஸ்ங்கிறப்ப கண்டிப்பாக நாட் வராது. ஸோ வி வாக் ஏ லாங் வே, இங்கே வி வாக் ஃபார் அப்படின்னு சொல்லக்கூடாது, வி வாக் ஏ லாங் வே. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் ஏ லாங் வே ஃப்ரம் ஹியர். பட் யூஸ்வலாக ஃபார் கூட சொல்லி தான் நம்ம வந்து பேசுறதுல சொல்கிறோம். இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் இஸ் காமன் இன் அஃபர்மேட்டிவ் கிளாஸ் டூ ஸோ இனஃப் அண்ட் ஸோ. இந்த லாஸ்ட்ல வந்து நமக்கு தெரியாது நம்ம இந்த அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்கு, டூ டூங்கிறது அட்ஜெக்டிவ், தென் ஸோ, தென் இனஃப். இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸோட வர்றப்போ யூ கேன் ரைட் திஸ் ஃபார். ஃபார் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் இஸ் காமன்லி யூஸ்டு வித் அட்ஜெக்டிவ்ஸ் டூ ஸோ இனஃப் அண்ட் ஸோ. இங்க பாத்தீங்கன்னா வி ஹாவ் வாக்ட், வி ஹாவ் வாக்ட் எவி கொஞ்ச தூரம், எவி டூ ஃபார் தொலைவாக கொஞ்ச தூரம் நம்ம வந்து நடந்தோம் அப்படிங்கிறப்போ. அப்ப இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் வர்றப்போ யூ கேன் யூஸ் எஃப்ஏஆர் ஃபார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹோப் யூ ஃபாலோ திஸ். இஃப் யூ வாண்ட் டு see this, you can see in the YouTube and the name Govindi Dharmarajan. If you like this video, you please share it to others also. Thank you.